அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இனி இதுதான் நடக்கும். தொடர்ந்து செய்ய வேண்டியவை நல்ல விஷயங்கள், தவிர்க்க வேண்டியவை தற்போது கோச்சார நிலைகள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள். தொடர்ந்து பின்பற்றும்போது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மிக விரைவில் மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். இப்போ மேஷ ராசியை பொறுத்தவரை ஒரு ஆண் ராசி. மேஷத்தில் தற்போது சந்திர பகவான், செவ்வாய் பகவான் அந்த இடத்தில் தான் இருக்கிற கோச்சர நிலையில் ஏப்ரல் நாள் இன்னைய நாளை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, மேஷமனையிலிருந்து செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு சென்று விடுவார் மார்ச் ஏப்ரல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராசியிலே உட்கார்ந்துருக்கும் பொழுது மன ரீதியான கோபங்கள் அதிகப்படியாக இருந்துகிட்ருக்கும். அது வந்து உடல் ரீதியாக பல்வேறு விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பொதுவாக கோபம் அப்படின்றது அதிகப்படியாக எந்த ராசிக்குன்னா மேஷ ராசிக்கு கண்டிப்பாக வரும். காரணம், ராசி அதிபதியே செவ்வாய். அந்த ராசி அதிபதி எப்பொழுதெல்லாம் தன்னுடைய ராசி அதிபதியை பார்வையிடுகிறாரோ, ராசி அதிபதியில் உட்காருகிறாரோ, ஸோ அப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான ஒரு கோபம்ன்றது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா, அந்த எட்டாம் பார்வைன்றது பொதுமக்களை குறிக்கக்கூடிய இடம், எட்டாம் இடம். அது இரட்டிப்பான தனஸ்தானத்தையும் குறிக்கிறது. அது முதல் வர தனஸ்தானம் ரெண்டாம் இடம். ரெண்டாவது வகையான பெரிய அளவு வருமானத்தை குறிக்கக்கூடியது தான் எட்டாம் இடம். அது ஆயுள் ஸ்தானம், முன்பின் தெரியாதவர்கள், தத்துப்பிள்ளை, இத்தனையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த எட்டாம் இடம். அப்போ இந்த எட்டாம் இடத்துக்குரியவர் பார்த்திங்கன்னா விருச்சிக மனையாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா பெண் ராசி. இப்போ மேஷ ராசியை பார்த்திங்கன்னா ஆண் ராசி. அந்த ஆண் ராசியில் பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பார்கள், அதில் மாற்ற கருத்தில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு கோச்சார நிலையில் ரெண்டாம் இடம் ராகு உட்கார்ந்துருக்கு பார்த்து பேச்சையை வந்து கடுமையாக பேசக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும் உங்களை அறியாமல். அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். அப்போ வந்து உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் சந்திர பகவான் 6-8-12 இருக்கும்போது இன்னும் இரட்டிப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம் மேஷராசியாக இருக்கும்பொழுது அது 12 இடமாக வரும். அப்போ வந்து கடுமையான கோபங்கள், மனவிராக்தி, ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கும். சுபகிரக பார்வை இருக்கும்போது ஓரளவுக்கு சப்போர்ட். ஸோ அது வேறு விஷயம். ஸோ நம்ம சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட்குள்ளே வந்துடும். இப்போ மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து ஒரு இலக்கு வச்சுருக்கீங்க, தனக்கு இது வேணும். ஆனால் மேக்சிமம் நிறைய பேருடைய இலக்குன்றது வீடு, வாகனம், இதுதான் அதிகமாக இருக்கும். அதோடைய அதிபதி தான் மேஷராசி. ஏன்னா செவ்வாயுடைய அதிபதி தான் கால்நடைகளை குறிக்கக்கூடியது. வீடு, வாகனம், கல்வி, வீடு, வாகனம், கால்நடைகள், இது எல்லாமே குறிக்கக்கூடியது தான் இந்த செவ்வாய். அப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஸோ கால்நடைகளை வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கிறவங்களுக்கு செவ்வாயுடைய அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய் அதிபதி பலமாக பலவீனமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அமைவது என்பது கடினமாக இருக்கும். செவ்வாய் பலவீனமாக இருந்து நாலாம் இடம் வீட்டு அதிபதி கெட்டிருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு சொந்த வீடு வாங்குவது என்பது ரொம்ப நீண்ட வருடங்கள் ஆகிவிடும். அப்போ அந்த செவ்வாய் அதிபதி பலவீனப்பட்டு நீசமடைந்து கடகமனையில் உட்கார்ந்து நீசமடைந்தோ, அல்லது உச்சம் பெற்று பாவகிரகத்தோடு சம்பந்தம் பெற்றோ, இல்லை பாவகிரகத்துடைய பார்வை பெற்றோ, அப்போ அந்த செவ்வாய்க்கு எதிரான கிரகங்கள் பார்வை பெற்று இருக்கும்போது அந்த விஷயங்கள், வீடு வாங்கணும், வாங்க முடியாத சூழ்நிலை, தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டுட்டே இருக்குது. அப்போ அந்த தடைகள் உடைத்து தனக்கு தேவையான அந்த வீடு வாங்கணும், தனக்கு தேவையான கார் வாங்கணும், கால்நடைகள் வாங்கணும், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ ஷார்ட்டாக முக்கியமானதை நான் சொல்கிறேன். அப்போ வந்து இந்த விஷயங்களை பெறுவதற்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் விலங்குகளுக்கு, அதாவது கால்நடைகளுக்கு தொடர்ந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கறி கொடுப்பது, இது மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுட்டே வரணும். ஆனால் செவ்வாயுடைய அதிபதி பார்த்திங்கன்னா நாய் தான், விலங்குகளில் நாய் குறிக்கக்கூடியது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட் போடுங்க, ரொம்ப நாய்களுக்கு சாப்பாடு போடுங்க, பிஸ்கெட் போடுங்க. ஆனால் அது வந்து எந்த சூழ்நிலையும் வந்து அந்த விலங்கை வந்து கடுமையாக வெறுக்காதீங்க. சில பேருக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம். அப்போ ஆனால் வெறுக்கிறதை தவிர்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், தொடர்ந்து வந்து பிஸ்கெட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது போடுங்க, தினமும் போட முடிஞ்சால் போடுங்க, போட்டுட்டே இருங்க. அதோடைய அது நினைக்கணும், சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷப்பட வைக்கணும் அந்த நாய். அப்போ வந்து உங்கள் மேலே பாசத்தை வெளிப்படுத்துறது மட்டும் ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் செவ்வாயுடைய பலம், உங்களுக்கு கிரகத்துடைய பலம் பெறும். உங்களுக்கு தேவையான அந்த வீடு, வாகனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உண்டாகும். அடுத்தது தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் வாகனங்களை செல்கிறீங்க, நீங்கள் கடையில் இருக்கீங்க, ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து. முன்பின் தெரியாத ஒரு நபர்கிட்ட கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய பொசிஷனில் கூட நீங்கள் இருக்கலாம், ஒரு மல்டிமில்லியனராக இருக்கலாம், ஒரு பெரிய லெவலில் கூட இருக்கலாம். சில பேர் வந்து
அது முன்பின் தெரியாதவர்களை அவமதிக்கணும் இல்லை கோபத்தை வெளிப்படுத்தணும். எங்கே ஒரு வீட்டில் நடந்துருக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நடந்த விஷயத்தை வந்து அந்த கோபத்தை வெளியாட்கள்கிட்ட காமிக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்தை மேக்சிமம் தவிர்த்து கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மனரீதியான குழப்பங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை தடைகளை ஏற்படுத்திவிடும். அடுத்தது, நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கர்ஸை வந்து ரொம்ப தப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாது. தப்பானா அவங்கள வந்து ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வது, அவங்கள அலைய விடுறது, ரொம்ப நிற்க வைக்கிறது, அவங்கள வந்து ஒரு மனரீதியாக அதாவது அவங்க பின்னாடி போயிட்டு இவங்களும் நல்லா இருப்பாங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களை அறியாமல், உங்கள் அறியாமல் தான் நீங்கள் சில நேரங்கள் தவறு செய்வீங்க, அந்த தவறை கூட செய்யாமல் இருங்க. ஏன்னா அவங்க போயிட்டு எடையே போயிட்டு அவங்க வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு இவங்களும் நல்லா இருப்பாங்களே, இவங்க வந்து இவ்வளோ இப்படி தொந்தரவு கொடுக்குறாங்களே, இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு அவங்க நினைக்க பார்த்து அந்தோடைய தாக்கன்றது பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோபம் உள்ள ஒரு ராசி, ஒரு ஆண் ராசி செவ்வாயுடைய அதிபதி. அந்த செவ்வாயே வீடு வாகனங்கள் குறிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கிரகம், அது ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ ஒரு சில ஜாதகம் செவ்வாய் கேதுவோடு பின்னப்பட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சாதாரணமாக ஷேவ் பண்ண பார்த்து கூட பார்த்திங்கன்னா ரத்தம் வரும், தாடியில் ஷேவ் பண்ணுறாங்க டக்குன்னு ரத்தம் வரும். அந்தமாரி அந்தளவுக்கு அது இந்த கேது செவ்வாயோடைய காம்பினேஷன் எல்லாமே எதிர்மறையான பலன்களை கொடுக்கக்கூடியது. பார்த்திங்கன்னா தொடர்ந்து தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு, கேதுவோடு எந்த கிரகம் சேருதோ அது பிரச்சனையை ஏற்படுத்தும். நம்ம வந்து வேறு சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம்னு நினைக்கிறோம். சரி, மேஷராசி. அப்போ மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் செவ்வாய் எந்த காரகத்துவத்தில் வருகிறது என்று பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு கடக லக்கணமாக வருகிறது என்றால் சிம்ம லக்கணமாக வருகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ சிம்ம லக்கணத்துக்கு அந்த செவ்வாய் வந்து எத்தனை இடமாக பார்த்திங்கன்னா தாய் தந்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வரும். செவ்வாய் 4-9 செவ்வாய் பகவான் எங்கே உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த உறவுக்காக தாய் தந்தையிடம் கடுமையாக நடந்து கொள்வதோ, இல்லை தாய் தந்தையிடம் வெறுப்புகளை அதிகப்படியாக வெறுப்புகளை வெளிப்படுத்துவதோ, இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்களை அறியாமலே கோபம் வரும். நீங்கள் நினைப்பீங்க அம்மாவிடம் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது, அப்பாவிடம் கடுமையாக நடந்து கூடாதுன்னு. உங்களை அறியாமல் நடத்துவோம், அது வந்து கர்மா, கர்மாவின் அடிப்படையில் தான் சில விஷயங்கள் நடக்குது. அந்த கர்மாவை வெற்றி பெறுவதற்கு தான் தொடர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது, தொடர்ந்து காகத்துக்கு சாதம் வைப்பது, தொடர்ந்து மிக முக்கியமாக விலங்குன்னு பார்த்திங்கன்னா நாய்க்கு தான் சாதம் வைக்கணும், ரொம்ப வைக்கணும். நாய்க்கு சாதம் வைக்கணும், பிஸ்கெட் போடுறது, ரொம்ப இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பது தான் அந்த கர்மாவின் பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய தடைகள் ஏற்பட்டுருக்குன்னா அந்த தடைகள் உடைக்கப்பட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மிக விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதோட மிக முக்கியமாக அந்த செவ்வாய் பகவான் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ, உதாரணத்துக்கு செவ்வாய் மேஷமனையில் இருக்கிறார், இப்போ கோச்சரத்தையே எடுத்துக்கிட்டால் கூட மேஷமனையிலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 4 பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கடகமனை. அது அந்த இடத்துல தான் செவ்வாய் பகவான் நீசம் அடைவார். தற்போது அந்த இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மூத்த சகோதரிடம் கடுமையாக நடந்து கொள்வதோ, வெறுப்புகளை வெளிப்படுத்தக்கொள்வதோ போன்ற விஷயங்களை எந்த ஒரு சூழ்நிலையும் செய்யக்கூடாது. ஜாதக ரீதியாக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் தற்போது கோச்சாரத்தில் இந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ வந்து அவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள கடுமையாக டீஸ் பண்ணுறதோ, அவங்கள மட்டம் தட்டுறதோ, நான் உன்னோட ஒரு மேலே நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாம், நான் தான் எல்லாமே செய்கிறேன், ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுறது, ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்ச விஷயத்தை சொல்லி சொல்லி காட்டுறது, நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன். உதாரணத்துக்கு கோயிலுக்கே போயிட்டு, கோயிலுக்கு நான் போயிட்டு அந்த கோயிலுக்கு இவ்வளோ பண்ணேன், இந்த கோயிலுக்கு இந்த பண்ணேன், அன்னதானம் பண்ணேன், இது பண்ண அது பண்ணனு வெளியே சொல்லவே கூடாது. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் செஞ்சேன்றது வெளியே சொல்லும் பொழுது அதற்குரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு குறைந்து விடும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் செய்த நல்ல விஷயத்தை வெளியே சொல்லவே கூடாது. அது சொல்ல வேண்டும் என்று ஆசை தோன்றும், அது ஒரு தற்பெருமை. அந்த தற்பெருமை வந்து அந்த கிரக நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பதை தவிர்க்க வைத்து விடும். ஒரு சில காரணத்துக்கு நீங்கள் சொல்லலாம் அவரும் செய்வார் அப்படின்றனால கூட சொல்கிறேன்னா அது சொல்லலாம், தப்பு கிடையாது. நான் கூட அவன் பண்ணுங்க, நீங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் பண்ணலாங்க அப்படின்றது தப்பு கிடையாது. நான் செஞ்சேன் இது செஞ்சேன் அது செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காமித்தீர்கள் என்றால் அந்த கிரகத்துடைய காரகத்துவம் யார்கிட்ட சொல்கிறீங்க, தம்பிகிட்ட சொல்கிறீங்க. உங்கள் லக்னத்துலேருந்து 3 இடம், உதாரணத்துக்கு மேஷம் லக்னத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன், 3 இடம் மிதுன மனைகள் புதனுடைய இடம். ஸோ அதோடைய அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த 6 இடம் எதிர்ப்புகள், கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய. அப்போ நீங்கள் சொல்லி காட்ட பார்த்து உங்களுக்கு கடன் சுமை இன்னும் அதிகரிக்கும். ஸோ இன்னும் நிறையா இருக்குது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி போயிட்டு இருக்கும். ஆனால் இப்போ மேஷராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியது கடுமையான கோபம், உணவு முறைகள், தொடர்ந்து விழுந்த விலங்குகளுக்கு உணவு கொடுப்பது,
தொடர்ந்து இதை செய்து வர வேண்டும். எந்த சூழ்நிலையும் உறவுகளை திட்டுவதோ வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையிடம் கடுமையாக நடந்து கொள்வதோ இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைத்தே தீரும். இதை செய்து கொண்டே வாருங்கள். மிக விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும், நல்லதே நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.